ஒரு படம் முழுமையாக வெற்றி அடைகிறதுக்கு காரணமே பல அறிவாளிகளுடைய கூட்டு முயற்சி தான் இப்போ உதாரணமாக ஏவிஎம் ஸ்டுடியோ சொல்ல போனோன்னா ஏவிஎம் ஸ்டுடியோவிலேருந்து பல மேதைகள் வெளியே வந்திருக்காங்க பல பாடகர்கள் வெளியே வந்திருக்காங்க பல மியூசிக் டைரக்டர் வெளியே வந்திருக்காங்க நல்ல டைரக்டர் வெளியே வந்திருக்காங்க நடிகர்கள் வெளியே வந்திருக்காங்க என்ன எடுத்துக்க நான் நடிக்க தெரியும் பாட தெரியும் ஆட தெரியும் இருந்தாலும் எனக்கு டப்பிங் முதல் கொண்டு சொல்லி கொடுத்து நல்ல நடிகனாக நல்ல பாடகனா நல்ல டான்சரா ஒரு பட்டத்தீட்டு நான் வைகிற மாதிரி என்னை வெளியே அனுப்பிச்சி வச்சது ஏவிஎம் ஸ்டுடியோ ஏவிஎம் ஸ்டுடியோங்கிறது ஒரு பல்கலைக்கழகம் அது ஒரு அக்ஷய பாத்திரம் மாதிரி கலைங்கிறது எடுக்க வரும் ஏவிஎம் என் லைஃப் உள்ள வரைக்கும் நான் மறக்கவே முடியாது உண்மையை போனால் ஏவிஎம் ஸ்டுடியோவில் அவருடைய பிள்ளைகளை விட எனக்கு தான் உரிமை ஜாஸ்தி அவரை நான் வாழ்க்கையில் மறந்தேன்னா என்னை விட நன்றி கொண்டவை யாருமே இருக்க முடியாது என்னை பெற்றவங்க தான் அன்னை ராஜாமணி ஆனால் எனக்கு வாழ்வு கொடுத்தவங்க எனக்கு கலையை சொல்லி கொடுத்தவங்க ஏவிஎம் ஸ்டுடியோ தான் என் உயிர் உள்ள வரைக்கும் ஏவிஎம் நான் மறக்கவே மாட்டேன் ஷியூர்